ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் அக்டோபர் 2021 ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக ஒவ்வொரு மாதத்துலேயும் நம்ம சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ராசினா அமைப்பிலையும் ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் நீங்கள் பலன்கள் பார்த்து புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த வருஷத்தில் வரக்கூடிய பின்பகுதியில் வரக்கூடிய இந்த மாதமானது நிறைய விஷயங்களில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கறதா இருக்குது. இது எல்லா எண்காரர்களுக்கும் பொருந்தும். இது என்ன இந்த மாதம் மட்டும் இது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குருவினுடைய பெயர்ச்சி, இந்த குருவுடைய பெயர்ச்சி பற்றி எண்கணித ரீதியாக ஏற்கனவே ஒரு பதிவு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த பெயர்ச்சி வந்து நிறைய பேருக்கு பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய வகையில் வந்துருச்சு. ஆல்ரெடி சில பேர் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க லைஃப்பில் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் ஒரு சில பேருக்கு இவ்வளோ நாள் நல்லா போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு எனக்கு வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது சார் அப்படின்னீங்கன்னா கவலைப்படாதீங்க. அதுவுமே கொஞ்ச நாளில் மாறப்போகுது. ஒரு 60 days டயத்தில் மறுபடியும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த அளவுக்கு பெரும்பாலானவர்களுக்கு நற்பலன்களாகவே இருக்க போகுது. ஸோ இந்த பதிவை வந்து முழுமையாக கேட்டு முடிங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பதற்கான ஒரு சில குறிப்புகள் நான் வந்து சொல்கிறதா இருக்கேன், அதை பார்த்து பயனடையுங்கள். செவ்வாய்க்குரிய 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் மேஷம் மற்றும் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த அக்டோபர் 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாகவே அமைய போகுதுங்க. காரணம் குரு. குருவுடைய பரிபூர்ண பார்வைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லணும். ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஒரு ஷார்ட் டைம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த டயத்தை வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. எந்த ஒரு விஷயமே வந்து அதற்கான காலகட்டத்தில் நடக்கும்போது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லி வச்சுருந்தாங்க, அது அதற்குரிய காலத்தில் நடக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும், மிஸ் பண்ணிடக்கூடாது அந்த டயத்தை. அது மாதிரி இது ஒரு நல்ல ஒரு டைமாக உங்களுக்கு கிடைக்குதுங்க. இந்த வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் இருக்கணும்னா உங்களுடைய முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ரொம்ப கவனத்தோட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கணும். இவ்வளோ நாள் இது நடக்கலையே, அது கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு கோட்டை விட்டுறக்கூடாது, மனசோர்வோடு ஓரமாக ஒதுங்கி போய் உட்காந்துடக்கூடாது. இப்போ அதற்கான நல்ல நேரம் வந்து வந்திருக்கு. உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு கால சூழ்நிலைகள் உருவாகிருக்கு. அதை மனசில் உள்வாங்கிக்கிட்டு அது உத்தியோகஸ்தர்களாக இருக்கலாம், வியாபாரிகளாக இருக்கலாம், வீட்டு பெண்மணிகளாக கூட இருக்கலாம். உங்களுக்கான நல்ல டைம் இது. நீங்கள் உத்தியோகஸ்தர்களாக எடுத்துக்கிட்டிங்கன்னா புதிய வேலை வாய்ப்பு அமையும், சம்பள உயர்வு கிடைக்கும். அதே போல் வியாபாரிகளுக்கு வந்து இவ்வளோ நாள் வியாபாரத்தில் இருந்த சுணக்கம் நீங்கி ஏதேனும் ஒரு புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கும். இருக்கக்கூடிய பணப்பிரச்சனையை தீர்வதற்கு வெளியிலேருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கலாம். வீட்டு பெண்களை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை, விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் ஏற்படும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் வந்து ஒரு தன்னுடைய டீச்சர்லேருந்து ஒரு ரெக்கக்னிஷன் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் ஆஃப்டர் ஏ லாங் வெயிட் இப்போ எல்லா இன்ஸ்டியூட்ஸும் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கெலாம். இப்போ அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் அதிகமாகும் எஜுகேஷனில், அவங்களே அறியாமல் இன்னும் ஃபோக்கஸ்டாக படிக்க ஆரம்பிப்பாங்க. ரெக்கக்னிஷனுங்கிறது நல்லாவே கிடைக்க போகுது. ஸோ இந்த ஒரு டயத்தை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் அப்படியே வந்து உள்வாங்கிக்கிட்டு அதை நீங்கள் மேற்கொண்டு அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும். இந்த மாதத்தில் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி உங்களுக்கான நல்ல விஷயங்களை துவங்கக்கூடிய ஒரு தேதியாக அமைது. 3ஆம் தேதி பொருளாதார அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு தேதியாக அமைது. அன்றைய தினம் உங்களுக்கு வரவேண்டிய பணம் ஏதேனும் நிலுவைத் தொகையாக இருந்தால் உங்கள் கைக்கு வந்து சேரும். பிரார்த்தனைகளால் பலம் கூடக்கூடிய நாளாக 4ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் அமைது. இதில் குறிப்பாக 7ஆம் தேதி சந்திர தரிசனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை செய்யும் பொழுது மனத்தெளிவு ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் அப்படியே வந்து செயல்பாட்டுக்கு வரும், அது நடக்கும், பலிக்கும். அந்த ஒரு விஷயத்தையும் மிஸ் பண்ணிடாமல் அந்த ப்ரேயரை நீங்கள் பண்ணுங்கள். அதே போல் 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி உங்களுக்கான ஒரு நல்ல துவக்கத்திற்கான ஒரு நாளாக அமைது. தெய்வ அனுகூலம் மிக்க நாளாகவும் அது அமைது. அந்த தேதியில் ஒரு தெய்வ வழிபாடு பண்ணுவதன் மூலமாகவும் உங்களுக்கு நற்பலன்கள்ங்கிறது கிடைக்கும். அதனால் ஒரு குலதெய்வ வழிபாடாகட்டும், இஷ்ட தெய்வ வழிபாடு, குடும்பத்தோடு போயிட்டு வரும் பொழுது உங்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த குடும்பத்திற்கே நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்குங்க. அதே போல் 9ஆம் தேதியும் வந்து ஒரு தியானத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த தேதியெல்லாம் மனதை அமைதிப்படுத்தி பெரிய வேலைகளில் எதுவும் ஈடுபடாமல் மனதை அமைதியாக வச்சிருந்தாலே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதிங்கிறது குடும்பத்தோட
ஒரு விஷயத்தை முக்கியமான ஒரு முடிவுகள் எடுப்பதாகட்டும் அல்லது புதிதாக ஒரு விஷயத்தை துவங்குவதாகட்டும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுன்னு கூட வச்சுக்கோங்களேன் ஒரு சொத்து வாங்குறது இது எல்லாமே வந்து விருத்தி அம்சத்தை நோக்கி உங்களை கொண்டு போகும் அடுத்தடுத்து வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு தேதியாக அன்றைய தினம் அமையுது அது மட்டும் இல்லாமல் பொருளாதார வரவையுமே கூட கொடுக்கும் அது உங்களுக்கான பண வருவாயை தரக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அமையுது நான்காவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதிங்கிறது வந்து உங்களுக்கு பொருளாதார அபிவிருத்திக்கு மட்டுமல்ல புதிய விஷயங்களை தோக்குவதற்கான நாளாகவும் இது அமையுது 30ஆம் தேதி அப்படிங்கிறது பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஒரு பிரயாணம் மேற்கொண்டீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கான நல்ல விஷயங்கள் உங்கள் காதுக்கு வந்து உழுவும் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டு வச்சுருக்கீங்க போய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ நீங்கள் போய் பார்க்கும்போது அந்த இடம் நல்லா டெவலப் ஆகிருக்கிறத பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இது மாதிரி பிரயாணங்களால் அனுகூலங்கள் அப்படிங்கிற ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அது அமையுது பொதுவாகவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா குருவுடைய அருட்கடாட்சம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால தான் அதனால் அருகில் இருக்கக்கூடிய ஷிர்டி சாய்பாபா போன்ற மகானுடைய ஆலயத்திற்கு சென்று ஒரு நன்றி மட்டும் செலுத்தும் விதமாக நீங்கள் போய் ப்ரே மட்டும் பண்ணிட்டு வந்தால் போதும் நீங்கள் பூஜை கொடுக்கணும்னா அங்கே உட்காரணும்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் ஒரு இறைவனுடைய ஸ்தலத்துக்கு போய் மனதார கண்மூடி ஒரு 2 நிமிடமோ 3 நிமிடமோ நின்னா கூட அதற்குரிய ஒரு அனுகூலங்கள்ங்கிறது ஏற்படவே செய்யும் அது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்க காரணம் குருவுடைய ஒரு நல்ல ஒரு டைம் பீரியட் ஸோ இது வந்து எல்லா மாதத்திலையும் உங்களுக்கு கிடைக்காது இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் பண்ணக்கூடிய வகையில் அவர் இருக்கார் இதுலேயும் குறிப்பாக இன்னொரு டிப்ஸ் நான் என்ன சொல்லணும்னா 9, 27 இந்த தேதிகள் அப்புறம் 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை நீங்கள் வச்சுக்கோங்க அது பொதுவாகவே எல்லா வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலையுமே உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுடைய பிறந்த தேதி அமைப்பிற்கும் உங்களுடைய பிறந்த தேதியின் ராசியின் அமைப்பிற்கும் அதற்குண்டான அக்டோபர் 2021 பொது பலன்கள் இதில் உங்களுடைய பெயர் என்னன்னு ஒரு நம்பர் ஒன்று சம்மந்தப்படும் உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு என்னன்னு ஒரு நம்பர் ஒன்று சம்மந்தப்படும் ஸோ இந்த எண்களின் அடிப்படையிலும் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் இதை நான் வந்து ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே நான் பிரத்யேகமாக உங்களுக்கான பொது பலன்கள் கொடுக்கறதா இருக்கேன் என்ன விதமான பொது பலன்கள்ங்கிறதையும் தெளிவாக கவனமாக கேட்டுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் அதை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கான பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்துகிற மாதிரி அமைஞ்சிருக்கா அதே மாதிரி உங்கள் பிறந்த தேதியின் தன்மை என்ன பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் தன்மை என்ன இதை பற்றி ஒரு புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான முதல் பகுதியாக என்னுடைய பொது பலன்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன் இது எப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்டேஷனுக்கு போகிற மாதிரி தான் நீங்கள் நோய் இருக்குனாலும் இல்லைன்னாலும் ஃபஸ்ட்டு கன்சல்டேஷனுக்கு நீங்கள் அவர்கிட்ட ஃபீஸ் கொடுத்துட்டு தானே வெளில வருவீங்க அது மாதிரி நான் எதுவும் சார்ஜ் பண்ண போகிறதில்ல உங்களை பொறுத்த அளவுக்கு உங்கள் பெயர் உங்களுடைய பிறந்த தேதி உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் பண்ணியிருக்க எனக்கு அனுப்பணும் உங்களுடைய பெயர் இனிஷியலோட உங்கள் பிறந்த தேதியோடு அனுப்பணும் நிறைய பேர் வந்து பேரை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெல்லிங்கோட அனுப்பிச்சிட்டு நான் பலன்கள் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஸ்பெல்லிங்கோட பேர் அனுப்புகிறாங்க தயவுசெய்து அது மாதிரி அனுப்பாதீங்க நீங்கள் முதல் தடவை அனுப்பும்போதே உங்களுக்கான சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய எக்ஸாக்டான ஸ்பெல்லிங் போட்டு அனுப்புங்க இந்த நேரம் கருதி என்னால் நிறைய பேருக்கு கொடுக்க முடியாமல் மிஸ் ஆகுது அதனால் முடிந்தவரை அது போன்ற ஒரு ரிப்பீட்டட் மெசேஜஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு முறை மட்டும் உங்களுடைய பிறந்த தேதி சரியான பிறந்த தேதி சரியான பெயர் இனிஷியலோட எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கான பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி